வணக்கங்க. எதிர்பாராத விபத்து, எலும்போ முறிவு, முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அதே இடத்துலையே உட்காந்துராமல் எங்கே போகணுமோ, யாரை பார்க்கணுமோ சரியான இடத்துக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி கான்ஃபிடெண்ட்டாக எலும்பி நடக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க என்னுடைய அத்தை. இதில் முக்கியமான விஷயமே ஒரு முறிவு ஏற்பட்டால் யார்கிட்ட எங்கே போகணும் என்பது தான். வெளிப்புறமான முறிவுகள் மாத்திரம் இல்லைங்க, நம்ம நிறைய பேருக்கு உள்ள மனசுக்குள்ளே நிறைய முறிவுகள் காணப்படுகிறது. அதற்கும் நம்ம அப்படியே உட்காந்துடாமல் யார்கிட்ட போகணுமோ என்ன பண்ணணுமோ நம்ம செஞ்சாதான் ரெக்கவர் ஆகி வெளியில் வர முடியும். சரிம்மா, வெளிப்புறமான முறிவுக்கு சூப்பரான காஷ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம், சரியாயிடுச்சு. ஆனால் உள்ளான முறிவுக்கு என்ன பண்ணுவீங்க? நம்ம யார்கிட்ட போக முடியும்? ஆண்டவர்கிட்ட தானே. வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்குவார் என்று. வெளிப்புறமான முறிவுகளுக்கு ஹாஸ்பிட்டலில் என்ன தான் மருந்து கொடுத்தாலும் சுகத்தை தருகிறவர் பரிகாரியான கர்த்தர் தான். வெளிப்புறமான முறிவோ உள்புறமான முறிவோ அதே இடத்துலையே உட்காந்துடாமல் யார் இடத்துல போகணுமோ அவங்க இடத்துல போய் ஆண்டவர் இடத்துல நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் லைஃப்பை சூப்பராக வெளியே கொண்டு வர்றதுக்கு அவர் உதவியாக இருப்பார். ஹாவ் எ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.